வணக்கங்க. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் பாத்தீங்களா, நம்ம எல்லாத்துக்கும் கொல்லி வைக்காம விட மாட்டாருங்க. ஏங்க, நேத்துக்கு முத வந்து ஊரடங்கு இன்னைக்கு நாளையில இருந்து நாங்க பலமா பண்றோம்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஆறுதல் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கண்டமேனிக்கு திறந்து விட்டு அது எக்குத்தப்பா இருக்கவெல்லாம் இல்லாதவன்ட்ட இருந்து கொடுத்துருங்கிற மாதிரி இங்க இருந்து பஸ் விட்டு ஊருக்கு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய நாசமா போட்டு எல்லா ஊருங்கிற மாதிரி ஏத்தி விட்டு இன்னுச்சு 4500 பஸ் இதெல்லாம் விட்டு ஒரு பக்கம் இது இதுவே ஒரு வேதனையான, அதாவது இது வந்து சாதாரண நமக்கு தெரிகிறக்கூடிய விஷயம் கூட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு தெரியலன்னா இதை மாதிரி ஒரு ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் இல்லைனா ஒரு தலைமை நமக்கு இனிமே எப்பவுமே கிடைக்காதுங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறாங்க. இதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க. அதாவது நேத்துக்கு இது எப்ப அறிவிச்சாங்களோ அறிவிச்சதுல இருந்து ஒரு கிலோ தக்காளி வந்து 70 ரூபா 80 ரூபா இன்னைக்கு 90 ரூபாங்க. ஏங்க இது என்னங்க, இது 10 ரூபாய்க்கு வித்த தக்காளி 90 ரூபா, 40 ரூபாய்க்கு வித்த அவரைக்காய் 300 ரூபாங்க. பீட்ரு கீரட்டு கேரட் எல்லாமே எல்லா காய்கறி ஐட்டங்கள் எல்லாம் அதாவது இந்த 2000 ரூபாய் ரேஷன் கடை வழியா கொடுத்துட்டு ஒரே நாளில உருவிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க இதாங்க நிலவரம். நீங்க எந்த கடைக்கு போனாலும் சரிதாங்க, உண்மையில இது வந்து மிகப்பெரிய கொடுமை. ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு இந்த வாரத்துக்கு ஒரு காய்கறி வாங்கிட்டு வரலான்னு காலையில போனாங்க, ஆனா 2 நாளை கூட உங்களுக்கு பத்தாதுங்க, பத்தல 2 நாளை கூட. ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, எல்லாமே ஒரு 10 ரூபாய்க்கு வித்தது 80 ரூபாய்க்கு போனா 8 மடங்கு அதிகங்க. 40 ரூபாய்க்கு வித்த அவரைக்காய் வந்து 300 ரூபாய்க்கு போயிட்டேன்னா அதுவும் இப்ப என்ன லெவல்னு தெரியல. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஏறிக்கிட்டே போகுது, எவ்வளவு பெரிய பகல் கொள்ளங்க. இதெல்லாம் வந்து உண்மையில இது எந்த வகையிலும் ஜீரணிக்க முடியாது. ஒவ்வொருத்தனுக்கும் வேலை இல்லை, எல்லாம் பொத்திட்டு வீட்டுல சும்மா கிடந்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல போய் நீங்க வந்து இன்னும் விலைவாசியை ஏத்தி விட்டீங்கன்னா இது எப்படி தாங்க? ஒரு பொருள் இல்லைங்க, எல்லா பொருளும் விலை கூடியிருக்கு. பலசரக்கு ஐட்டங்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டாங்க டமால் ஒரு நாள். இது வந்து திட்டமிட்டு செய்த மாதிரி இருக்குங்க. எரியற வீட்டுல பிடுங்கிறது வரைக்கும் லாபம்ங்கிற மாதிரி ஆயிட்டுங்க. இன்னைக்கு அப்படிதாங்க கண்ணில் படுது. இது பாக்கும்போது ரொம்ப வேதனையான விஷயம். நான் இப்ப ஆனா ஆயில ரொம்ப ரொம்ப இதை விட ஒரு வேற ஒரு கொடுமை இருக்குங்க. ஒரு தொலைக்காட்சியில இது வரலங்க, ஒரு செய்தி சேனல்கள் இந்த செய்தி வரவே வரலங்க. ஏனே தெரியலங்க, இவங்களை தொலைக்காட்சியெல்லாம் என்ன கர்மத்துக்கு நடத்துறாங்கன்னு தெரியலங்க. உண்மையை மக்களுக்கு சொல்லணுமா வேண்டாமா, இது எவ்வளவு பெரிய கொடுமைங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 2 ரூபா 4 ரூபா 10 ரூபா 5 ரூபா கூடுனா கூட கொஞ்சம் ஏத்துக்குவாங்க, ஏதோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா நீங்க 8 மடங்கு 9 மடங்கு அப்படின்னா, நீங்க 10 ரூபாய்க்கு வித்தது இன்னைக்கு 90 ரூபான்னா 70 ரூபாயிலிருந்து 90 வரைக்கும் இருக்கு விலை. ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரேட்டு வச்சு விற்கிறாங்க. 90 ரூபான்னா அது கொஞ்சமாவது ஜீரணிக்க முடியுமாங்க? நினைச்சு பாருங்க, அரசாங்கம் ஒண்ணு இருக்கா இல்லையானே தெரியலங்க. அந்த அளவுக்கு மோசமாயிட்டு நான் வழக்கமா திட்டுறேன் நினைச்சு நீங்க நினைப்பீங்க. நீங்களும் கடைக்கு போயிருந்தா உங்களுக்கே தெரியும், திமுக காரங்களுக்கு எனக்கு தெரியுங்க. அவங்களே காரி துப்புறாங்க. இவ்வளவு கேவலமான ஒரு நிலவரம் எங்க போன தடவை 1 வருஷத்துக்கு முன்னாடி இது மோடி வந்து அறிவிச்சாரு, இந்தியா முழுவதுக்கு தாங்க ஊரடங்கு போட்டாங்க. அப்ப எல்லாம் விலைவாசி இப்படி எல்லாம் ஏறல, ஏன் ஏறல? கட்டுக்குள்ள இருந்துச்சுல. இங்க இருந்து எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் அதெல்லாம் கட்டுப்படுத்தி தானே வச்சிருந்தாங்க. எங்க இது கூட உங்களுக்கு தெரியாதாங்க. இது வரைக்கும் அரசாங்க தரப்புல எதுவுமே பண்ணலங்க, ஒரு ஈரமண்ணும் பண்ணலங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு இதை விட கொடுமை. இதுக்கு பிறகு இன்னும் என்ன மாதிரி எல்லாம் மோசமான நிலைமைக்கு போக போறேன்னு தெரியல. அதாவது சுருக்கமா சொன்னா, நமக்கெல்லாம் கொல்லி வைக்காம நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விடமாட்டார். நன்றி, வணக்கம்.